ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல அங்க அந்த ஷேர்ட்டை வந்து குமரனுக்கு கொடுத்ததும் குமரன் ரொம்பவே சந்தோஷம் தாழ முடியாம இருக்காரு என்ன சொல்ற கங்கா எனக்காக தான் இந்த ஷேர்ட்டை தச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க வேற யாருக்காக நான் தைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்றாங்க என்ன கங்கா திடீர்னு எனக்கு ஷேர்ட்லாம் வந்து தச்சு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கேக்க காலையில் நீங்க ஒரு ஷர்ட் போட்டீங்கல ஃபிட்டிங்காக இருந்தது நல்லாவும் இருந்துச்சு அதான் யமுனாவும் சொன்னா சரி அதனால தைக்கணும்னு தோணுச்சு தான் துணி எடுத்து நான் தச்சேன் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்காவும் சரிங்க போட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க அதுக்கப்புறம் பரன் வந்து போட்டு பார்க்குறாரு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நன்றியும் சொல்றாரு கங்காவுக்கு எனக்காக நீ இவ்வளோ பண்ணிருக்கியே கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கங்கா கிட்ட ரொம்ப அன்பா பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க இப்போ நான் ஐஸ்கிரீம் வந்ததும் யமுனா விஜயை பார்த்து அவங்க சொல்றாங்க இங்க பாத்தீங்களா மாமா வேற ஐஸ்கிரீம் தான் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நீ தாங்க மாமா பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்க இன்னும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் மாமாவுக்கு பிடிக்கும் சொன்னா இப்ப பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு எமுனாவும் சொல்றாங்க கேத்த ஒரு சிரிப்பும் சிரிச்சிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்ததான் குமரன் இந்த ஷர்ட்டை போட்டுட்டு வந்து அங்க வீட்டுக்கு வராரு இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மாமா இந்த ஷர்ட்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் காவேரி மாமா மாமா இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு ஆமா திடீர்னு ஃபிட்டிங்காலாம் போட ஆரம்பிச்சீங்க ஆனா எது எப்படியும் அழகா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க கேட்டு ரொம்பவே குமரன் சந்தோஷமாடு அதுக்கப்புறம் மாமா பாருங்களா வெக்கப்படுறாரு சரி இந்த ஷர்ட்டை யாரும் எடுத்து கொடுத்தது எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது தான் தெரியுது உங்க கங்காக்கா தான் தச்சு கொடுத்தாங்க அப்படின்ற உண்மையை சொன்னதும் எல்லாரும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓ அப்படி போதா விஷயம் ஓகே ஓகே நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லையே என்னடி இதெல்லாம் பேசிட்டு இருக்க அமைதியரடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வெக்கப்பட்டே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்ததா விஜய் வந்து மாடியில இருக்கும்போது தனியே யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல தாத்தா வராரு என்னப்பா ஆழ்ந்த சிந்தனையில் எதோ யோசிச்சுட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேக்க காவேரி கேஷுவலா வெண்ணில விஷயத்தை பத்தி எடுத்தாரு அத பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேக்க அம்மா தாத்தா அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு தான் இருந்தேன் ஆனால் திடீர்னு அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது ஞாபகம் வந்துச்சு தாத்தா வேற ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயும் சொல்றாரு கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் அவ எதுவும் எதிரியா தான் சொல்லியிருக்கா காவேரி அதையே நினைச்சிட்டு இருக்காத சரியா நீ வந்து காவிரியோட சந்தோஷமா வாழணும் அதுதான் இந்த தாத்தாவோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன விஜய் யோசிச்சுக்கிட்டே தாத்தாவே பார்க்க என்னப்பா விஜய் நான் சொல்கிறது ஒன்றும் தப்பு காவிரியோட சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ ஆமா தாத்தா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறமா காவிரிக்கிட்டையும் பேசுறாரு தாத்தா இனிமேல் வெண்ணிலா பத்தின பேச்செலாம் எடுக்காதப்பா விஜய் கிட்ட அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கான் புது லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றான் அத்தன்களை அவங்க கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க என்னத்த சொல்றீங்க நீங்க விஜய் கிட்ட பேசிட்டு இருந்தோம்மா அப்ப வந்து அவனோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு வெண்ணில பத்தின எந்த நினப்பும் மனசுக்குள்ள இல்ல சோ அதனால அவனோட நீ சேர்ந்து வாழணுமா அதுதான் இந்த தாத்தாவோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்டையும் சொல்றாரு எல்லாம் கேட்ட காவேரி மனசுக்குள்ளேயும் வந்து விஜய் வந்து நுழைய ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததா வெண்ணிலா என்ன பண்றாங்க கார்ல வந்துட்டு இருக்காங்க அப்போ வால்ல வந்து விஜயோட அப்பள போஸ்ட் வந்து ஒட்டி வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு பழைய நினைவுகள்லாம் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்கறாங்க இதோட இந்த ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க